ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேர்த்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால் நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, அந்த ஆயில இது விஷகடிகளுக்காக பயன்படுத்துகிற ஆயில். இது விஷம், என்ன விஷம் கடித்தாலும், குலவி கொட்டினாலும், தேனி கொட்டினாலும், பூரான் கடித்தாலும், நாய் கடித்தாலும், நரி கடித்தாலும், இல்லை குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை கடிச்சிட்டாலும், என்ன கடித்தாலும், தேல் விஷமாக இருந்தாலும், நட்டுவாக்காளி விஷமாக இருந்தாலும், ஒரு ட்ராப் தொட்டு அந்த இடத்துல வச்சா அந்த விஷம் வந்து விஷம் இறங்கிக்கிட்டு வர்றத நம்மளால் உணர முடியும். நம்ம வந்து பரம்பரை மருத்துவ குடும்பம். நம்ம பரம்பரையாக ஒரு 10 தலைமுறையாக மருந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 5 தலைமுறை வந்து எனக்கு தெரியும், 5 தலைமுறை எனக்கு தெரியும். 5 தலைமுறையே மருத்துவத்தில் ஒரு பெரிய லெவலில் இருந்துட்டு வராங்க, மருந்து தயார் பண்ணுறாங்க. ஆனால் எந்த விளம்பரம் எதுவும் பண்ணுறதில்லை, எதுவும் தன்னை வெளிக்காட்டிக்கிட்டதில்லை. ஆனால் அமைதியாக இந்த பகுதி மக்களுக்கு வந்து மருத்துவத்தை அவங்கவுங்க இருக்கிற இடங்களில் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில் எடுத்துக்கிட்டாக்க, நம்ம பெயரத்தால் நான் வந்து 1979 இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறேன். எனக்கு இப்போ வயசு 60 ஆயிடுச்சு. இப்போ இதுவரைக்கும் ஒரு அந்த ஆரம்ப காலத்தில் நம்ம பரம்பரையாக தயார்பட்டு இருந்த ஆயில் ஒன்றும், பாரம்பரியமாக கொண்டு வந்த ஆயில் ஒன்றும், அதை பற்றி தாத்தா நிறைய சொல்லியிருக்காரு. இந்த ஆயில் பர்மாவளையெல்லாம் நிறைய இந்த ஆயில் விற்கும்னு சொல்லி சொல்லுவார். காட்டுப்பகுதியில் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகள்லாம் எல்லாருமே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஆயில் ஒன்று நானும் தயார் பண்ணி 40 வருஷமாக அந்த ஆயிலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆயில் வந்து இப்போ வந்து அந்த ஆயிலுக்கு வந்து லைசன்ஸ் கிடச்சிருக்குது. ஏஜி ஹெர்பல் ஃபார்மா அப்படிங்கிற பேரில் லைசன்ஸ் கிடச்சிருக்குது. இப்போ வந்து என்னென்னா, அந்த ஆயிலை இது விஷகடிகளுக்காக பயன்படுத்துகிற ஆயில். இது விஷம், என்ன விஷம் கடித்தாலும், குலவி கொட்டினாலும், தேனி கொட்டினாலும், பூரான் கடித்தாலும், நாய் கடித்தாலும், நரி கடித்தாலும், இல்லை குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை கடிச்சிட்டாலும், என்ன கடித்தாலும், அதை வந்து உடனே கொட்டினாலும், தேல் விஷமாக இருந்தாலும், நட்டுவாக்காளி விஷமாக இருந்தாலும், ஒரு ட்ராப் தொட்டு அந்த இடத்துல வச்சா அந்த விஷம் வந்து ஒரு நிமிஷத்தில் அந்த விஷம் திரும்ப, வண்டுகள் கடித்தாலும், எந்த வண்டுகள் கடிச்சிருந்தாலும், அந்த இடத்துல ஒரு ட்ராப் தொட்டு வச்சா, ஒரு சொட்டு, ஒரு துளி தொட்டு அந்த இடத்துல வச்சா விஷம் இறங்கிக்கிட்டு வர்றத நம்மளால் உணர முடியும். இது லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி ஒரே மாதிரி இந்த மாதிரி இந்த மருந்தை தொட்டு வச்சேன், உடனே விஷம் இறங்குச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு ஆச்சரியமாக அவங்க சொல்கிறத, கண் மலர்ச்சியோடு அவங்க சொல்கிறத வந்து நான் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி விஷங்கள், எல்லா விஷமும் போகிறதுக்கு நிறைய கதகதையாக சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரியாத செய்திகள் இன்னும் என்னவெல்லாம் இருக்கோ தெரியலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவ்வளோ அற்புதமான கதைகள்லாம் இருக்குது. அது போக மிச்சம் வந்து என்னன்னாக்க, வெட்டு காயங்கள், அதாவது எலும்பு நரம்பு அறுபடாமல், எலும்பு ஒடிபடாமல், சதையில் எவ்வளவு ஆழமாக எந்த ஆயுதத்தை கொண்டு குத்தியிருந்தாலும், நம்ம போய் விழுந்திருந்தாலும், நம்ம மேலே வந்து விழுந்திருந்தாலும், சுராய்ப்பாக இருந்தாலும், சின்ன காய்கறி வெட்டும் போது சீவிக்கிட்ட சின்ன காயங்களாக இருந்தாலும், பென்சில் சீவும் போது சீவிக்கிட்ட காயங்களாக இருந்தாலும், பெரிய காயங்களாக இருந்தாலும், ரத்தம் கொட்டுச்சுன்னா ரத்தம் உடனே இந்த ஆயில வந்து மூடிய திருகி அதில் வந்து சில சொட்டுகள் வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. தொட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த செகண்டேன்னு சொல்கிறது கூட எனக்கு அதிக நேரமாக தான் தெரியுது. அவ்வளவு குறைந்த நேரத்தில் அந்த ரத்தம் வர்றது நின்றோம். உடனே வலி எரிச்சல் உடனே போகும். குழந்தைங்களாக இருந்தாக்க அழுது கத்துவாங்க, குழந்தைகள் அழுவாங்க. குழந்தைங்கள ஒரு சொட்டு வச்சோம்னு சொன்னால் அந்த செகண்டே அழுகிற குழந்தை வாய மூடிடும், கொஞ்ச நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிடும் குழந்தை. அப்படியே வந்து தொட்டு வச்சுட்டாக்க வலி எரிச்சல் போயிடும். வலி எரிச்சல் போகுதுன்னு சொல்லி மட்டும் இல்லை, என்னாகும், அப்படியே ஒரு 15 நாள் கழித்து ஆறக்கூடிய காயம் மறுநாளே வந்து ஆட ஆரம்பிச்சிடும், 3வது நாள் ஆறிடும், 4வது நாள் சுத்தமாக ஆறிடும்.
ஒரு ஆறாவது நாள் ஏழாவது நாள் பார்த்தோம்னாக்க அந்த இடத்துல காயம்பட்டதுக்கான தழும்பே இருக்காது. இல்லை காயம்பட்ட தழும்பு என்ன பண்ண, காயம்பட்ட தழும்பு இருக்கணுமா இல்லையா, காயம்பட்ட தழும்பு இருக்காது. இதை எல்லாருமே சொல்கிறது என்னன்னாக்க, இது சித்த மருத்துவத்துடைய ஒரு அற்புதம். இது வந்து இது நம்பவே முடியலை, எதிர்பார்க்கவே முடியலை. இந்த தழும்பு என்னாச்சுன்னே தெரியல, தழும்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவ்வளோ சின்ன காயங்கள்லேருந்து பெரிய காயங்கள் வரைக்கும் இது தொட்டு வச்சாவே போதும், வேறு சிகிச்சை தேவையில்லை. எலும்பு ஒடிஞ்சிருந்து நரம்பு அறுபட்டிருந்தா அதுக்கு வேறு சிகிச்சை தேவை. அது இல்லைனாக்க பெரிய காயங்களாக இருந்தால் ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தை நாளாக மடித்து இந்த ஆயிலில் நனைச்சி அப்படியே அந்த இடத்துல வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா சரி, உடனே வந்து ரத்தம் நின்று வலியுறுத்தல் போயிடும், புண்ணு ஆறிடும். அதுக்கும் மேலே தீக்காயங்கள், தீக்கு வெந்நீர் கொட்டுனது, எண்ணெய் கொட்டுனது, எண்ணெய்க்குள்ளே குழந்தை கையை விட்டது, நம்ம கையை விட்டது, வடை தட்டும் போது எண்ணெய் தெரிச்சது, அல்லது நம்ம வந்து எண்ணெய் தவறி நம்ம ஊற்றிக்கிட்டது, காஃபி டீ ஊற்றுனது, வெந்நீர் கொட்டுனது, குக்கர் ஆவி அடித்தது, இட்லி சட்டி ஆவி அடித்தது, இந்த மாதிரி சமையலறையில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு துளி தொட்டு வச்சா அப்போவே வந்து தீர்வு. ஒன்று வலி எரிச்சல் போயிடும், வெகு சீக்கிரத்தில் புண்ணு ஆறிடும், தழும்பு வராது. அது மாதிரி வண்டு கடி, வண்டு கடித்து ஒருத்தரெல்லாம் வண்டு கடித்து கண்ணை சுற்றி அப்படியே பொறிஞ்சு வந்துருச்சு, அகலமாக பொறிஞ்சு வந்துருச்சு. அவர் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம் எல்லாரும், அப்போ அவர் வர்றாரு. அப்போ நான் அந்த ஆயிலை தொட்டு வைக்க சொல்லி சொல்கிறேன். அண்ணா இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாக போகணும்னு சொல்லி சொல்லுவேன், ஓரளவு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க சரியா போயிருமா அப்ப மீட்டிங் முடியறதுக்குள்ள அப்படின்னு. தொட்டு தடவுனா பத்து நிமிஷத்துல அவரை பார்த்தா நார்மலா இருக்காரு, மீட்டிங் அரை மணி நேரம் கழிச்சுதான் மீட்டிங் முடியுது. அவரே வந்து அவர் பேர் வந்து போஸ், திரு போஸ் அவர்கள். அவர் எத்தனையோ நபர்கள்கிட்ட இதை சொல்லியிருக்கிறாரு, எத்தனையோ மீட்டிங்லயும் இதை சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி அனுபவங்கள், ஒருத்தருடைய அனுபவங்கள் மாதிரி ஏறத்தால பல லட்சம் அனுபவங்கள் இந்த ஆயிலுக்கு இருக்குது. இது வந்து விலை வந்து 120 ரூபா விலை இது விற்கிறோம். இதை வந்து எல்லாரும் வீட்டுக்கு இது மாதிரி ஒரு டூ வீலரில் போகிறோம், ஒரு இடிச்சிருது, மோதிருது, ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஒரு காரில் போகிறோம், ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு போயிடுது, எந்த ப்ராப்ளத்துக்கும் முக்கியமாக கார்களில் போகும்போது, வாகனங்களில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆனால், நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆன நபரை வந்து எடுத்துக்கிட்டு மருத்துவமனைக்கு போகிறதுக்குள்ள பெரும்பாலான மரணங்கள் எப்படி நடக்குதுன்னா, நிறைய ரத்தம் போயிட்டா மரணம் நடக்குது, மரணம் ரத்தம் போயிடுச்சு, உடனே கொண்டு வந்திருந்தா காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆயில் மட்டும் எல்லா வாகனங்கள்லையும் எல்லா கிச்சன்லையும் இருந்துச்சுன்னா, எல்லா குழந்தை இருக்கிற விட இருந்துச்சுன்னா, எந்த அசம்பாவிதத்தால் எந்த அசம்பாவிதமே நடக்காம நம்ம பார்த்துக்கலாம், மரணங்களை இல்லாமல் பண்ணிடலாம். இந்த ஆயிலை வந்து தொட்டு வச்சு கட்டிட்டு போயிட்டு அவங்கள வந்து காப்பாற்றலாம், நோயாளியை காப்பாற்றிடலாம், பாதிக்கப்பட்டவங்களை. எல்லாருக்கிட்டையுமே எல்லா இடத்துலையுமே இந்த ஆயில் ஒன்று இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயத்தை நான் அவ்வளோ வந்து உறுதியாக சொல்கிறேன். அப்படின்னா அவ்வளவு நல்லா தெரிஞ்ச விஷயம், நீங்கள் யார் வாங்கி பயன்படுத்தினாலும் ஒரு தடவை பயன்படுத்துகிறோன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. உங்களுக்கு பிரித்தி ஆயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாக்க இந்த கீழே வந்து அந்த தொடர்பு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அதை நாங்கள் வந்து அனுப்பி வச்சுருவோம். அதோடவும் வெகு சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். வெகு விரைவில் எல்லாம் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இந்த ஆயில் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். நடக்கும், நம்புவோம். வணக்கம்.